பலன் கொள்ளுங்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் சங்கீதம் எண்பத்து நான்கு ஐந்து கர்த்தரிலே பலன் கொள்ளுங்கள் அவருடைய ஆவியின் சத்துவத்திலே வல்லமையாக பலப்படுங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே எப்பொழுதும் நிரம்பியிருங்கள் அநேக ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அநேகர் கிறிஸ்துவிலே பலன் இல்லாமல் தள்ளாடுகிறார்கள் சிறு பிரச்சனை சிறு போராட்டம் வந்தாலும் தள்ளாடி விடுகிறார்கள் சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கோ சோதனைகளை மேற்கொள்ளுவதற்கோ அவர்களுக்கு பலன் இருப்பதில்லை அமெரிக்காவில் வாலிப பெண் ஒருத்திக்கு ஒரு சிக்கலான வியாதி உண்டானது அவள் பெயர் ஆனி பிரவுன் என்பதாகும் அவள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது அவளுடைய சரீரத்தில் செரிப்பதில்லை பலன் கொடுப்பதில்லை ஒவ்வொரு நாளும் காலை உணவாக அவள் பதினெட்டு முட்டைகளையும் இரண்டு கோழிகளையும் சாப்பிடுகிறாள் மட்டுமல்ல தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அவள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாள் அப்படி அவள் நல்ல கொழுப்புள்ள பலனுள்ள உணவு சாப்பிடாவிட்டால் மறித்து விடுவாள் என்று டாக்டர்கள் கூறியுள்ளார்கள் அவள் இவ்வளவு அதிகமாக உணவை உட்கொண்டும் கூட அவளுடைய எடை நாற்பது கிலோவை தாண்டவே இல்லை காரணம் அவள் உணவு சரியாக செறிப்பதே இல்லை அந்த உடலில் உணவு சேகரித்து வைக்கும் திறன் இல்லை அவள் பலன் கொள்ளவும் இல்லை அவருடைய தகப்பனார் தனது வருமானத்தில் பெரும் பகுதியை அவளுடைய உணவுக்காக கொடுத்தாலும் கூட இன்னும் அவள் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தின் பெரும் பகுதியினர் இவ்விதமாகத்தான் இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் மாலையிலும் ஆராதனை கூட்டங்கள் புதன்கிழமை வேத பாடம் சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மற்ற நாட்களில் வீட்டில் செப கூட்டங்கள் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆனாலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் பலனடையாதிருக்கிறார்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய பலனையோ மறுதளிக்கிறார்கள் எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் உணராதிருக்கிறவர்களாகவே காட்சியளிக்கிறார்கள் இரண்டு மூத்தி மூன்று ஐந்து ஏழு நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய் என்று மீகா ஆறு பதினான்கிலே நாம் வாசிப்பது எத்தனை உண்மை தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஆலயத்திலே கேட்கிறவைகளை அப்பியாசப்படுத்தி செயல்படுத்துங்கள் ஜப ஜீவியத்தில் பலன் கொள்வீர்களாக வாக்குத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவீர்களாக கிறிஸ்துவின் சாயலிலே நீங்கள் வளர்ந்து பலன் கொள்ள வேண்டுமல்லவா ஆம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்துவார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தாவிது ராஜாவை போல நாம் விசுவாச அறிக்கையிடுவோமாக கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு இரண்டு மூன்று ஆமேன்